திரு பாலாஜி, உங்களுடைய இணைப்பு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மாநாடு ஒரு இலக்கோட களம் இறங்கியிருக்கிறீங்க, ஆனால் அது சாத்தியமில்லை அப்படின்னு ஆளும் கட்சி அமைச்சர்கிட்ட இருந்தோ உங்கள் கூட்டணியிலிருந்தோ எதிர்த்தரப்புல இருந்தோ குரல்கள்லாம் வருது இல்லை, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ முதல்ல மது விலக்கு என்கின்ற அந்த கொள்கையை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும்னு வைக்கிற கோரிக்கை ஒன்று. ரெண்டாவது, மது குடிப்பவர்களே இல்லாமல் செய்வது என்று அதை வந்து பொருள்படும்படி பேசுறாங்க. இப்ப ஒரு வழக்கறிஞரான தமிழ்மணி அவர்கள் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா குடிக்கதானே செய்வாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இந்த முதல்ல மது விலக்குன்றது என்னன்றது வந்து ஒரு புரிதலுக்கு வரணும். மது விலக்கு என்பது வந்து அரசு வந்து மது அருந்து வந்து தடை செய்கின்ற ஒரு நிலையை கொண்டு வரணும்ன்றதுதான் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். இப்ப திருடுறது தப்புன்றோம், திருடுறவன் இருந்துட்டுதான் இருக்கான். தடை செய்யறது தப்புன்றோம், இருந்துட்டுதான் இருக்கான். சட்டம் இருக்கு, இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது, அதனால அந்த சட்டத்தை எல்லாம் எடுத்துட்டு ஒரு வழக்கறிஞர் சொல்வாரா? முதல்ல மது விலக்குன்றது அரசு வந்து முற்றிலுமாக மது வந்து தடை செய்யணும் என்கின்ற நிலையைதான் வந்து நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. அவர் சொன்னது எல்லாமே சவால் தான். அவர் சொன்னாரு, இன்னைக்கு வந்து நடைமுறையில வந்து குடிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா சொன்னாரு. ஆனா அவர் அந்த ஃப்ளோலயே ஒரு விஷயம் சொன்னாரு, கலைஞர் கடையை திறந்தாரு, கடையை மூடிட்டாரு. இது எப்படி வந்தது அவர் வாயில இருந்து? அப்ப அது தவறு என்பது தெரிகிறது இல்லையா? இதுதான் அவருடைய இன்னர் கான்சியஸ் வந்து அது சொல்லுது. அப்பாவே இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு, சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி. இன்னைக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? மது விலக்கு என்பது நடைமுறையில இருந்தது என்று சொன்னால் இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி ரொம்ப புழக்கம் வந்து இவங்களுக்கு ஈஸியா இருக்காது. இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி இந்த குடிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகரித்து இருக்காது. இதுதான் நீங்க இப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர, மது விலக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னா மது விலக்கு அரசு நடைமுறைப்படுத்துது என்று சொன்னால் நாளைக்கே யாருமே குடிக்க மாட்டாங்கன்றது இல்ல அர்த்தம். அதை வந்து முற்றிலுமாக தடை செய்தால் அவரு கணேஷ் அவர் சொல்ற மாதிரி ஒரு படிப்படியான நிலையில வந்து ஒரு ஒரு சொசைட்டி வந்து ஒரு மது இல்லாத ஒரு சொசைட்டியா எவால்வ் ஆகும்ன்றதுதான் கலாச்சாரமா மாறிக்கிட்டு இருக்கு. நியூ இயர்னா குடும்பத்தோட அத அருந்தக்கூடிய ஒரு நிலையை கூட நம்ம பாக்குறோம். இப்ப இன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்ல ஒரு வீக்கெண்ட் பார்ட்டின்னு நடக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. திரைப்படங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் அது வந்து இயல்பான வாழ்க்கையின் ஒரு அங்கமா காட்ட தொடங்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து திருட்டையோ இல்லை மற்ற விஷயங்களையோ இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியுமா? ஸோ அந்த இடத்துல நம்ம அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? மது விலக்கு எப்படி அந்த இடத்துல சாத்தியப்படுத்த முடியும்? ஆனா இதனுடைய தீங்கு, இதனுடைய ஆபத்தை வந்து அரசு உணர்ந்து ப்ரோஹிபிஷனை வந்து முழுமையா கொண்டு வரணும் எந்த அடிப்படையில் சொல்றாங்க. இப்ப நமக்கு தான் நாங்க முன்வைக்கிறோம், இப்ப நான் முன்வைக்கிறேன், எனக்குதான் வந்து அது தொடர்பான பெரிய ஒரு நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோம். எந்த வகையில வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு வந்து ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இத வந்து இதற்கான நடவடிக்கைகளை விடுதலை அடைதல இருந்து நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கல்ச்சரா மாறி இருக்காரு. நிர்வாகம் சார்ந்து ஆட்சி சார்ந்து அவங்க அதை செஞ்சிருந்தா வந்திருக்காதுங்கிறீங்க. நான் சொல்றது வந்து ஒரு வாழ்வியல் ரீதியாவோ இல்ல வேலை செய்யக்கூடிய கல்ச்சர் ரீதியிலாவோ இல்ல இன்னைக்கு இன்னைக்கு குளோபல் வில்லேஜா மாறிடுச்சு, அந்த ஒரு சூழல் அப்படி கொண்டு வந்துருச்சா, அப்படி கொண்டு வந்து நிறுத்திடுச்சான்னு நான் கேக்குறேன். இல்ல இல்ல, இது எல்லாமே நீங்க எந்த விதமான கட்டுப்பாடும் இல்ல, இது தொடர்பான போதுமான விழிப்புணர்வு வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கல, இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் அது வந்து தவறு என்பதை கடந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இது செய்யறது வந்து ஒரு பெரிய பெருமையான விஷயமா எல்லாம் நினைச்சிட்டு எல்லாம் இன்னைக்கு பண்றாங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் அரசு இல்லாம போனதுதான்ன்றதை நம்ம பாக்கணும். இன்னைக்கு வந்து அரசு அதற்கான கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததுதான் இல்ல படிப்படியா படிப்படியா வந்து இதை குறைச்சி இதை வந்து ஒரு ஒரு ஜீரோன்ற அளவு இல்லைனாலும் ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டுக்கு வந்து இதை கொண்டு வர முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதற்கு வந்து இன்னைக்கு இதை வந்து அரசு ஏன் கொண்டு வரணும், நம்ம நடைமுறையில கொண்டு வரணும்னா, இப்ப அவர் சொல்றது மாதிரி அரசே கொண்டு வந்தாலும் அதை வந்து சாப்பிடுறவங்க போய் எப்படியா ஒண்ணு போய் சாப்பிட்டு போறான். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது நடைமுறையில, மிக மிக ஏழை எளிய மக்கள், மார்ஜினலைஸ்டு பீப்புளா இருக்கவங்க, என்ன சொல்ல போனா வந்து ஒர்க்கிங் கிளாஸா இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு இதனால அரசு வந்து இவ்வளவு தாராளமா வந்து மது விற்பனை செய்வதால் வந்து அவங்க வந்து அதை வந்து நுகரக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. இப்படி அதை வந்து நம்ம கருத்துல கொண்டுதான் வந்து இதை வந்து தடை செய்யணும் அப்படின்ற உடனே என்ன பண்றாங்க, கள்ளச்சாராயம் காசுவாங்கன்றாங்க. சொன்ன மாதிரி காவல்துறை வந்து அப்புறம் எதுக்கு இருக்கு? இது ரெண்டும் வெவ்வேறு விஷயம், இப்படிலாம் கோரிலேட் பண்ணி எல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க சொன்னா பீகார்ல கூட நிதிஷ்குமார் அதை சொன்னாருன்றீங்க, ஆனா அதே பீகார்ல இருக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சாராய கடைகளை மூடிய காலகட்டத்துல மக்களுடைய ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கணும் ஆய்வறிக்கை சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரணும்ன்றதா தான் மது விலக்கை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும்ன்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஓகே,
திரு பாலாஜி, செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று தரப்பு கருத்துக்கும் உங்கள் பதில் என்ன? நீங்கள் தான் அதை முழு முயற்சியை அப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, முயற்சிக்கிறீங்க, என்ன உங்களுடைய? இல்லை, ஒன்று வந்து ஏதோ உழைக்கும் மட்டும்னாலே வந்து குடிக்கிறவங்கன்ற மாதிரி கட்டமைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து எப்பவுமே எந்த காலத்துலயுமே இந்த மாதிரியான வாதங்களை தான் வந்து மது விலக்கு பேசும்பொழுது எதிர்த்தரப்புல வந்து முன்வைக்கிறாங்க. அவரே வந்து என்ன சொல்றாருன்னா, சேஃபா ஒரு வழக்கு வந்து தமிழ் மொழியை சேஃபா என்ன சொல்றாருன்னா, 80% பேர் இருக்காங்க. 20% பேர் வந்து மதுவா இருந்தாம அது போன்ற பணிகள்ல ஈடுபடுவது, 100% அது மாத்துறதுக்கான முயற்சியில நான் ஈடுபடுறதுல என்ன வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு தெரியல. அவங்க சொன்னது எல்லாமே வந்து இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் தான் சொல்லிருக்காங்க. இது சாத்தியம் ஆகாதுன்றதுக்கு வந்து அவங்க கொடுக்குற காரணங்கள் என்னன்னா, அவங்க இப்படி பழகிட்டாங்க, எல்லாம் இன்னைக்கு சமூகம் எப்படி மாறிடுச்சு, இனிமே நீங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரிதான் சொல்றாங்க. தவிர இப்ப மது விலக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு காலத்துல இருந்தது, இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க சொல்றது எல்லாமே சேலஞ்சஸ், அதை எதுவுமே மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா இந்த சேலஞ்சஸ் உருவானதுக்கு எவால்வ் ஆனதுக்கு காரணம் என்ன? மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் சொல்றோம், ஒரு சமூக விலங்கு. அப்ப இந்த சமூகம் எந்த வகையில வந்து அவனை வந்து நர்ச்சர் பண்ணுது, இல்ல வந்து எந்த வகையில வந்து அவனை பயிற்றுவிக்கிறதோ அந்த அளவுக்கு போயிடுறான்றதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நாங்க வந்து அவனை வந்து பண்படுத்த பண்ணோம். அவன் சொல்றாரு, நான் வந்து சாப்பிடுறது இல்ல, நான் வந்து இப்படி இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் இருக்கிறதுல நாங்க விருப்பப்படுறோம். அதெல்லாம் அவருக்கு என்ன வருத்தம்னு தெரியல. அவரை மாதிரி அவர் மட்டும் இருக்கணும், அவரை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கணும், சில பேர் இருக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இது எல்லாருமே அந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்றதுதான் வந்து உனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றோம் நம்ம. அவ்வளவுதான், அவர் எப்படி வந்து ஒரு நல்ல மனிதரா பண்புள்ள மனிதரா அங்க வந்து இருக்காரோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் வரணும்ன்றதுதான் நம்முடைய நிலையா இருக்கு. நீங்க இந்த சாக்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சொல்றதுதான், இது வந்து உழைக்கும் மக்களை வந்து அவங்களை வந்து மறுதளிக்கிறதாயிடும், இல்ல வந்து அவங்களுக்கு வந்து இப்ப இது இல்லைன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. இது எல்லாமே கற்பிதங்கள், இது எல்லாம் அந்த சூழலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மதுவுக்கு ஆதரவான ஒரு நிலையில பேசி 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 இன்னைக்கு அந்த நிலையில கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இப்ப மதுவை எப்படி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து போதைப் பொருளுடைய தாக்கம் பெரிய அளவுல வந்துட்டே இருக்கு. அப்ப இன்னொரு 15 கழிச்சு வந்து போதைப் பொருளா வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் வந்து அதை வந்து நுகரலாம், எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைக்கு வருவாங்களான்னு தெரியல. ஆகவே என்னோட பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்க, அறிவார்ந்தவர்கள் உண்மையிலேயே இதுல வந்து அக்கறை உள்ளவர்கள் தான். அவங்க 3 வந்து இதுல அக்கறை உள்ளவர்கள் தான். இதுல இப்ப நாங்க 5 ஒரே நிலையில தான் இருக்கோம், உங்களோட சேர்த்து 6 ஒரே நிலையில தான் இருக்கும், மது ஒழிக்கணுன்ற நிலையில இருக்கும். அப்ப இதுல வந்து எந்தெந்த பாட்டில் நெக்ஸ்ட் இருக்கோ அதை வந்து களைவதற்கான முயற்சியில நம்ம ஈடுபட்டுமே தவிர, இது போன்ற முயற்சியை உடனே அவர் சொன்னாரு எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க தான் சாத்தியமே இல்லைன்றீங்களே. அந்த முயற்சி எல்லாம் வந்து எல்லா கட்சியிலயும் வந்து எங்க கட்சியிலயும் உறுதிமொழி எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஒண்ணும் இல்ல. அதனால இது வந்து மீண்டும் மீண்டும் வந்து இவங்க எல்லா இடத்துலயும் எந்த நேரத்திலயும் இந்த மது விலக்கை பற்றி பேசும்போது எங்க வந்து நிப்பாங்கன்னா, இது வந்து உழைக்கும் மக்கள் வந்து அவங்கதான் அது இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து இது ஒரு தவறான ஒரு நிலை. அது மட்டும் இல்ல இல்ல திரு பாலாஜி, இது வந்து ஔவையார் காலத்துல நாட்படு தேரல்ல வள்ளுவரே கல்லுண்ணாமை எழுதி இருக்கிறாரு, வலியுறுத்தி இருக்கிறாரு. அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பண்பாடு ரீதியா, ஒரு கலாச்சார ரீதியா நம்ம நாட்டார் தெய்வங்களுக்கே என்ன படைச்சு நம்ம சாமி கும்பிட்றோம், சுகுணா தேவாரும் குறிப்பிடறாரு. அப்ப இது வழி வழியா வர்றதை வந்து திடீர்னு இப்போ ஒரு 3 மாறிட்டோம், சமீபத்துல தான் நம்ம மாறிட்டோம்னு சொல்லி நம்ம நாமளே ஏமாத்திக்கிறோமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? இல்ல, இது வந்து என்னன்னா ஒரு ஐடியல் சொசைட்டின்றதே வந்து கிடையாது. ஆனா மனிதனுடைய போராட்டம் எதுனா ஒரு ஐடியல் சொசைட்டி நோக்கிய ஒரு போராட்டம் தான். அது எந்த அளவுக்கு அது நல்லது, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மது விலக்கு என்பது அது நெக்லிஜிபிள் ஆக்கணும். நான் வந்து மது விலக்கு கொண்டு வந்தா யாரும் குடிக்கவே மாட்டாங்கன்னு யாரும் சொன்னதே, மது விலக்கு கொண்டு வந்தா அது வந்து எந்த அளவுக்கு வந்து சமூகத்திற்கு நன்மை பயக்குமோ அந்த அளவுக்கு பயக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம மது விலக்கு சொல்றோம். மது விலக்கு வந்து அரசு நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா நாளைக்கு யாருமே குடிக்க மாட்டாங்க, அதனால மது விலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து விவரம் தெரியாம இல்ல. மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தினா இன்றைக்கு இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், இந்த சமூகம் ஒவ்வொரு கட்டமா இதனுடைய பாதிப்பை நம்ம பார்க்க முடியுது. வெறுமனே வந்து தனி மனிதனுடைய பாதிப்பு மட்டும் இதுல அடங்கி இல்ல. மதுவனால இன்னைக்கு வந்து சோசியலாத்தினுடைய தாக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, பல்வேறு நிலையில வெளிப்படுது. அப்ப அது தடுக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சியா தான் நீங்க இதை பாக்கணும். நீ மது விலக்கு வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா குடிக்கலாம், குடிச்சிட்டே தான் இருப்பான், அதனால நீ மது விலக்கு கொண்டு வாங்கன்றது அவங்களுடைய வாதம். அது இல்ல நம்முடைய பார்வை. ஓகே, மது விலக்கு நடைமுறைப்படுத்தணும், அரசு என்பது நடைமுறைப்படுத்தணும்ன்றதான் நம்முடைய கோரிக்கை. ஓகே திரு பாலாஜி, சுருக்கமா சில. இல்ல இல்ல, 2016 பத்தி இவங்க வந்து மது விலக்கோட சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. ஒரு பர்சன்ட் இல்ல 1% வித்தியாசம் தான் வந்து திமுக வெற்றி வாய்ப்பு நடந்தது. ஒட்டு மொத்தமா ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து மது விலக்கின் அடிப்படையில ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் நம்ம பாக்குறது வந்து அது எந்த வகையில வந்து சரியா இருக்கும் தெரியல. அது மிக மிக தவறான ஒரு புரிதல். அந்த முடிவுக்கும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதற்கு எந்த தொடர்பும் இல்லைன்றதுதான் யதார்த்த நிலைமை. நிச்சயமா இங்க நம்ம பேசின அனைவருமே 2011 நம்ம சொல்லலையா, அப்ப ஏன் தோத்தோம்? சரி,
ஓகே இல்ல இல்ல அது வேற சப்ஜெக்ட். தெரிஞ்சுக்கிறது நல்லது, மக்கள் ஆதரவு அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை. சரி.